ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கீரை சாம்பார் செய்ய போகிறோம். 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். சாம்பார் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு, இப்போ நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் பொடி டிஸ்கிரிப்ஷனில் எப்படி செய்கிறதுன்னு கொடுத்துருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில், பெருங்காயம், சீரகம், கடுகு, வெந்தயம், காய்ந்த மிளகாய், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை, 1 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் முருங்கீரையை அலசி எடுத்துக்கிறேன். சாம்பார் நல்லா கொதிச்சு வந்திருக்கு, இப்போ புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு 1 கொதி வந்த உடனே நம்ம அலசி வச்சுருக்க முருங்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். முருங்கீரை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை, சூப்பராக இருக்கும். அப்போ தான் முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஏமாஸ்டி ஃபுட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.